ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற கொரியன் சர்வைவல் த்ரில்லர் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இங்கிலீஷ் டப்ளியில் இருக்குது, சீக்கிரம் தமிழ் டப்ளியும் வரப்போகுது. என்ன சீரிஸ் கேட்டிங்கன்னா, ஸ்குவிட் கேம். கரண்ட்டில் இப்போ வேர்ல்டுலே செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் தான் இது. சீசன் 1 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, சீசன் 2க்காக எல்லோரும் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க, நானும் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட லேட்டாக தான் பார்த்தேன், அதனால் லேட் ரிவ்யூ. ஸோ மன்னிச்சுக்கோங்க கைஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோன்றது தெரியுன்னா, கீழே நம்ம சேனலோட லிங்க் வந்துட்டுருக்கேன், செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலோட டெலிகிராம் வந்து கீழே விட்டுருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே வீடியோ ஃபுல்லாக பார்த்துலாம், வாங்க போகலாம். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 எபிசோட் இருக்குது. 9 எபிசோடில் மொத்தம் 6 கேம் விளாட்றாங்க. 6 கேமில் அவங்க விளையாடி சர்வை பண்ணுறாங்களோ, யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து பல கோடி கிடைக்க போகுதுன்றது தான் சீரிஸோட கான்செப்ட்டு. ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து ஆஸ் த காட்ஸ் வில் அப்படிங்கிற படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சது. அதுவும் இதே மாதிரி தான், ஒரு பொம்மை திஷ்டி பொம்மை மாதிரி இருக்கும், நம்ம வீட்டுக்கு நினைக்கிற பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பொம்மை வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து கட்ட கட்டக்குன்னு கட் பண்ணி, அது ஒரு ரீசனில் வந்து அந்த படத்தை வச்சுருப்பாங்க. அதை விட்டுருக்கேன், அந்த படம் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே. அது மட்டும் இல்லை, எத்தனை பேருக்கு டெக்கிஷ் கேஸ்டில் ஞாபகம் வந்தது. இந்த சீரீஸோட எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் விளையாண்ட எல்லா கேம்ஸுமே வச்சு நம்மளை சந்தோஷப்படுத்துன்றதுக்கு இல்லாமல் அதையே வச்சு ஒரு டெட்லியஸ்ட் சர்வைவல் த்ரில்லராக எடுத்தால் எப்படி இருக்கும்? அதில் பிழைக்கிறவங்களும் ரொம்ப ஆர்ட்ஸாக இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப கம்மி, அதாவது அதாவது அதை வந்து சர்வைவ் பண்ணி வெளியில் வரத்துக்கு ரொம்ப கம்மி, ஒருத்தவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளை இன்னும் ஆர்வப்படுத்தி இந்த சீரீஸை பார்க்க வச்சுருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு டெக்கிஷஸ் கேஸ்டில் தான் நிறைய ஞாபகம் வந்தது. உங்களுக்கு அப்படி தோணிச்சா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் பார்த்துடலாம். ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கடனாக கடன் தொல்லையால் இருந்து பணத்துக்காக, அதாவது நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும், நமக்கு காசு வேணும் படிக்கிறதுக்கு, நமக்கு வந்து காசு இருந்தால் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற இருக்கிற மனுஷங்களை, ஒரு 456 மனுஷங்களை, ஹியூமன்ஸை வந்து ஒருத்தர் வந்து பிக் பண்ணுறாங்க. அப்படி பிக் பண்ணி அவங்களுக்கு நம்ம சின்ன வயசில் என்னென்னலாம் விளையாட்டு விளையாண்டோமோ அந்த மாதிரி ஒரு 6 விளையாட்டை வச்சு, நீங்கள் இந்த கேமில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 45.6 பில்லியன் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வருது. ஸோ அந்த காசை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், பட் அது ஒருத்தருக்கு மட்டும்தான். 456 பேரில் ஜெயிக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் சொல்லிடுறாங்க. ஸோ மொத்தம் ரூல்ஸ் வந்து 6 கேம்னு சொல்லிடுறாங்க. அந்த 6 கேமில் யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கேம் எல்லோரும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கேமாக அவங்க தாண்டி வரும்போது, ஸோ அதுலேருந்து எல்லாருமே இறக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸஸ் மட்டும்தான் ஒவ்வொருத்தராக சர்வை பண்ணி வராங்க. ஸோ அதுக்கப்புறம் கேமை வந்து விளையாடுறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஸோ கடைசியில் அந்த கேமில் வந்து யார் கடைசியில் ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் ஸ்டோரி லைன். ஸோ கதை ஆன்லைன் கான்செப்ட் வந்து இது தான். ஸோ இதில் ஏகப்பட்ட ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது, டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது யார் இது நடத்துறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு வேலை. ஸோ இது நடத்துகிறவரே உள்ள ஒருத்தர் விளையாண்டுருக்கிறாருன்றது நிறைய பேர் நமக்கு தெரியவே தெரியாது ஆடியன்ஸ் கடைசி இருக்கும். கடைசியில் அதை ஷோ பண்ணுவாங்க, அது வேறு லெவல் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. நமக்கு முன்னாடியே வந்து இதுதான் நடக்கும்ன்றது ஒவ்வொரு கேரக்டருக்குமே இந்த சீரீஸில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த கேரக்டர் போர்ட்ரேட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கேஸ்டிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, சியாங் ஜிஹன்ற கேரக்டரில் லீ ஜாங் ஜிஹின்னு நடிச்சிருப்பார். ஸோ அவர் தான் பிளேயர் 456 இருப்பார். ஸோ பிளேயர் 218 நம்ம சாங் சாங் ஹூ நடிச்சிருப்பார், பார்க் இசூன்று. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேங் சைபர்க்ன்ற கேரக்டரில் ஜன் ஹோ சிங் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஓஹி மேன் ஓஹி நம் அப்படிங்கிற இடத்துல ஓ யங்ஸூன் நடிச்சிருப்பாங்க. ஸோ அது போக யார் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம அலி அப்துல் கேரக்டர் வந்து நிறைய பேத்துக்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்திருக்கும். அவருக்கு ஒரு இடத்துல வந்து பிட்ரையல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா அனுபம் திருப்பதி தான். ஸோ அதுக்கப்புறம் ஹேன் மீனியோ அப்படின்ற கேரக்டரில் நம்ம கிங் ஜூ ரிங் நடிச்சிருப்பாங்க. ஒரு பேடாஸான கேரக்டர் அவங்க, அவர் லேடியாக இருந்தாலும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாங் தீக்ஷு ஹீ சங் டே அப்படின்ற நடிச்சிருப்பார் வில்லனா. அது போக ஹவாங் ஜன் ஹூ விஹா ஜூன்ன்றவர் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஸோ பேரெல்லாம் என்னடா வித்தியாச வித்தியாசமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பேரெல்லாம் அதுதான். அது போக நம்ம ஹேங்வேன் ஜூவோட அண்ணனா லீபிங் ஹூன் நடிச்சிருப்பாங்க, இன்ஹோ அப்படின்னு கூப்பிடுவாருங்க. ஸோ இதெல்லாம் தான் கேஷ் டீட்டெயில்ஸ். இவங்க தான் வெயிட்டான கேரக்டர்ஸாக இந்த படத்தில். ஏகப்பட்ட பிட்ரையில் ஒருத்தவங்க சர்வை பண்ணி எப்படி முன்னேறி போகிறாங்க. இந்த சீரீஸுக்கு வந்து எல்லாருக்கும் அட்டாச் ஆகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கேமும் தாண்டி வரும்போது நம்ம வந்து சர்வை ஆகணும். காசுன்றதை விட நம்ம சர்வை பண்ணும், நம்ம உயிருக்கு நமக்கு உயிரும் முக்கியம், அந்த காசும் முக்கியம்ன்ட்டு ஒருத்தங்க ஒவ்வொருத்தங்க அடிச்சுக்கிட்டு அவங்கள தன்னைத்தானே நம்ம கூட இருக்கிறவங்களே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட தள்ளி விட்டுட்டு நம்ம உயிர் வாழணுமேன்றதுக்காக அவங்கள வந்து புதர்கொலையில் தள்ளி விட்டுட்டு நம்ம முன்னேறுவோம். ஸோ அந்த ஒரு இன்ஸ்டிக்ட் வந்து ஹியூமன் பேசிக் இன்ஸ்டிக்ட்ன்றது நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த சீரிஸ் பார்க்கும்போதே தெரியும். ஸோ நம்ம ஒரு வேலை அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம். அந்த ஒவ்வொரு கேட்டலைசஸுமே நீங்கள் வந்து நீங்களும் கூட நின்று ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அலி அப்துல்லோட கேரக்டராக இருக்கட்டும், எனக்கு வந்து இவரோட கேரக்டர் வந்து சாங் சான் ஹூ அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா,
அவரோட கேரக்டர் அழகாக ஆக்சுவலாக அவரோட கேரக்டர் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு என்னன்னா வேறு ப்ராக்டிக்கலாக வந்து நீ நினச்சிப்பாரு, நான் இதை பண்ணது கரெக்டாக தான் இருக்கும், நான் அதை பண்ணாதான் என்னோடய அடுத்த மூவ் வந்து என்னால் பண்ண முடியும், அதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேத்துக்கு வந்து அவரோட கேரக்டர் வந்து என்னடா இப்படியே பண்ணிருக்காரு, நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவர் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை செய்வார், நான் இதை பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, எனக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவர் சொல்லுவார். ஸோ அந்த இது வந்து நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அது போக அந்த ஆறு கேம் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ரெட் லைட் க்ரீன் லைட் தான், ஏன்னா அதுதான் செம்ம ட்ரெண்டிங்கில் ஆச்சு. ஸ்குவிட் கேம்னாலே அந்த கேம் தான் ஃபஸ்ட்டு கேமு, ரெட் லைட் க்ரீன் லைட்டு. ஒரு குட்டி பாப்பா இருந்து இந்த மாதிரி அப்படின்னு எதை சொல்லுவாங்க. ஸோ சொல்லிவிட்டு அவங்க திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி யாரெல்லாம் ஸ்டாச்சுவாக நிற்கணும், நிற்காம அவங்க எதாவது அசைஞ்சாங்கன்னா பட்டார்னு போட்டுருவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அது செகண்ட் கேம் பார்த்திங்கன்னா, ரெட் லைட் க்ரீன் லைட் முடிஞ்சதுக்கப்புறம் கிளாசிங் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்ன்ற ஒரு கேம் இருக்கும், டலகோனா கேண்டின் இருக்கும். டலகோனா கேண்டி வந்து இந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு கேண்டி, சுகர் கேண்டிக்கு ஒரு சக்கரை கலந்த ஒரு கேண்டியை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் இதில் வந்து சர்க்கிள் இருக்கும், அதாவது சர்க்கிளோ ட்ரையாங்கிளோ பாக்ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் பிக் பண்ணிக்கணும். அந்த பிக் பண்ண இதுலேருந்து நீங்கள் வந்து அதை உருக வச்சு அந்த சாக்லேட்டை மட்டும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா அந்த காமெடியாக அந்த கடைசியில் பார்க்கும்போது. ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அடல்ட் கண்டென்ட்டு நிறையவே இருக்குது, அதனால் பெர்மிஷனோட பாருங்கள். வேறு லெவல் ஒரு சீரீஸு. மார்பிள்ஸ் அப்படின்னு ஒரு கேம் வச்சுருப்பாங்க, அதாவது நம்ம கோலி இருக்குல்ல அந்த கோலியை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேம் ஸ்கிட் கேம் இருக்கும், டக் ஆஃப் வார் கேம் இருக்கும், கிளாசிங் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். அந்த பிரிட்ஜு தான் வந்து வேறு லெவல், வந்து அந்த அஞ்சாவது கேமாக வச்ச கேம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா, அதில் சொல்லப்படாத ஒரு கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆடின பாலிடிக்ஸு. அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்குள்ளேயே சண்டே வர வைப்பாங்க. பிளேயர்ஸ் கம்மியாக கம்மியாக வர நமக்கு இந்த காசு கிடைக்கூடாதா அப்படின்னு நினச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு பாலிடிக்ஸ், சாப்பாடை கம்மியாக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டையை வர வச்சு குறைச்சிருவாங்க பிளேயர்ஸை. ஸோ வேறு லெவல். இந்த பேசிக் இன்ஸ்டிக்ட் எல்லாம் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் யோசிப்போம், நம்ம சர்வை பண்ணுறதுக்குன்றதுனால அதை எடுத்து இப்படி கண்ணு முன்னாடி கொண்டு வந்தது தான் இந்த சீரீஸோட, இந்த சீரீஸ் ஜெயிச்சதுக்கான அர்த்தமே. ப்ளூ கார்டு ஃபஸ்ட் வந்து கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொரு மக்களை செலக்ட் பண்ணும்போதும் ப்ளூ கலரில் ஒரு கேம் விளையாடுவாங்க. ஒருத்தர் வந்து பிக் பண்ணுறதுக்கு ப்ளூ கலரில் ஒரு கார்டும் ரெட் கலரில் ஒரு கார்டும் இருக்கும், அதை தட்டி எழுப்பணும். ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலர் கார்டில் இருக்கிறவங்க இதுட்டு ப்ளூ கலரில் இருக்கிறவங்க எப்படின்னு, அது வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலரில் இருக்கிறவங்க கண்டஸ்டன்ட்டும் ரெட் கலரில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸை ப்ரொடெக்ட், அதாவது நடத்துகிறவங்கள வாட்ச் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் சூட் போட்டு மாஸ்க் போட்டு ஜீரோ ட்ரையாங்கிள் அப்புறம் பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா லீடர் மாதிரி, அது நீங்கள் சீரிஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ்ன்றவர் வந்து ஒரு வழிநடத்துனர், அவர் வந்து டே நீ அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா, சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லலாம், மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜீரோவில் இருக்கிறவங்க சர்க்கிளாக இருக்கிறவங்க வந்து சோல்ஜர்ஸ் மாதிரி இதெல்லாம் கேட்டு செய்கிறவங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்னென்ன பாலிடிக்ஸ்லாம் நீங்கள் வேறு லெவலில் இருக்கீங்க, வேறு லெவலில் இருக்குது. என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட டீசராக இருக்குது, அப்புறம் ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையவே ஒழிச்சு வச்சுருக்காங்க. செம்மையான ஒரு சீரீஸு. ஸோ இது போக வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய ஃபேவரட் கேரக்டர் வந்து எல்லாருக்கும் கீஹன் கேரக்டரும், அப்புறம் அந்த தாத்தா இல்னம் கேரக்டரும் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அலி அப்துல் கேரக்டர் வந்து அந்த பிட்ரேல்னாலே நிறைய பேர் ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்திருப்பீங்க. அலி அப்துல் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படான்னு கேட்டிங்கன்னா, அந்த மார்பிள்ஸ் விஷயத்தில் வந்து அவர் வந்து துரோகம் பண்ணிட்டு அவர் வந்து சுடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அது நமக்கு காமிக்கல, அவரை சுட்ட மாதிரி காமிக்கல. பட் ஆனால் 7 எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் வந்து கிரிமேஷன் பண்ணுறதுக்காக அவரோட பாடியை எடுத்து வச்சுருப்பாங்க. பட் ஆனால் உண்மையாலுமே நமக்கும் அதையும் காமிக்கல. ஸோ அதனால் அவர் ரிட்டர்ன் ஆகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு தேரி போயிட்டுருக்கு, ஒரு சின்ன தேரி போயிட்டுருக்கு. அதனால் நம்ம அலி அப்துலும் வரலாம் மேபி. ஸோ இந்த சீரீஸோட ரிவ்யூ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, எனக்கு ஃபேவரேட்டான கேரக்டர் வந்து இல்லாமல் சாங் சாங் ஹூ, சாங் ஹூ எப்படி அவனுக்கு ஃபேவரேட்டான கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிற அந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் மட்டும்தான் அதனால் பிடிச்சது. கீஹானோட கேரக்டர் பிடிக்கும், அவர் வந்து ஒரு மனமுறுக்கிற கேரக்டர். ஸோ அவரை விட எனக்கு சாங் ஹூ கேரக்டரும் நம்ம இல்லாமல் கேரக்டரும் தான் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த கேரக்டர்லாம் பிடிச்சது அதில் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், அது வரைக்கும் இது உங்கள் எம் ஃபிக்ஷன் டபுள் கைஸ். Yeah.